ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழக ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி இணைப்பு பெட்டி தொழிற்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்த கடுங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 792 கடுங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருவாளருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி விமன் கேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஃபார் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் 2021. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு சண்டகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், போய் டீட்டெயிலாக பார்த்துக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், அலுவலக உதவியாளர், தட்டச்சர், கிளார்க்கு, இளநிலை உதவியாளர், நூலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12/10/2021. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், போய் டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் யூனிட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இணைப்பு பெட்டி தொழிற்சாலை அபிநிஷி பயிற்சிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்ட விண்ணப்பதிலிருந்து 2021-2022 மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எம்எல்டி மற்றும் ப்ரோக்ராமிங் உதவியாளர் ஆகிய தொழில் பிரிவுகளில் 792 கடுங்களுக்கு புதிய பார்த்தீங்கன்னா 208 முன்னாள் ஐடிஐ பார்த்தீங்கன்னா 584 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 792 கடுங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 27/9/2021 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 26/10/2021. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26/10/2021. ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கடுங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஐடி பார்த்தீங்கன்னா 582 கடுங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஷர் எக்ஸ்ஐடி எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேதாலஜி, பிஏஎஸ்ஏஏ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கடுங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஐடிஏ பார்த்தீங்கன்னா 2 கடுங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 792 கடுங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கடுத்தாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
26/10/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 15 முதல் 24 வயது வரை உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐடிஐ ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் அண்டு மிஷினிஸ்ட் 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து நோட்டிஃபைடு ட்ரேடு அது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா ரிலவன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர் பெயிண்டர் அண்டு வெல்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஐடியில் பார்த்தீங்கன்னா ரிலவன் ரேட் வந்து முடிச்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் அண்டு மிஷினிஸ்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கார்பெண்டர் அண்டு பெயிண்டர் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வெல்டர் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜி அண்டு பாத்தாலஜி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ரைட்டுங்களா. ஸோ 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கோம் ரைட்டுங்களா. ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் அண்டு மிஷினிஸ்ட்டு கார்பெண்டர் அண்டு பெயிண்டர் வெல்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எம்எல்டியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் ப்ளஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னா ரிலவன் ரேட் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸ்டைபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் 10th பாஸ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து தராங்க. எக்ஸ் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து தராங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. ஃபார் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஸோ எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, இன்டர்வியூ வந்து கிடையாது. 10th எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எம்எல்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து மார்க் வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் மார்க்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நபர்களில் யாருக்கு அதிகமான வயது இருக்கோ அவங்கள வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த்தும் வந்து சேமாக இருக்குது, அப்போ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 10ஆம் வகுப்பு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் த பெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகிங்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க.